Assalamu alaikum and welcome back to my channel Raseeth Vlogs. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோஸும் அதுவும் இல்லாமல் வந்துட்டு கிராண்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் லஞ்ச் வீடியோஸுமே வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருந்திருக்கேன். அது என்ன நீங்கள் பார்க்கலன்னா அதோட ரெண்டோட லிங்க்கையுமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே டூவோட வீடியோ தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணுறதுக்கு நான் பெலியன் பாஸ்தா மக்ரோனி வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நாம் வந்துட்டு ஸ்பைசி பாஸ்தா ப்ளஸ் ஸ்வீட் பாஸ்தா வந்து பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி நான் ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தா வந்து அதில் நான் சோக் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இந்த பாஸ்தா வந்து சோக் பண்ணி வச்சுட்டா போதும். அதுக்கு மேலே வந்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே குழஞ்சி போயிடும். இதை வந்துட்டு நம்ம இப்போ அடுப்பில் வச்சு பாயில் பண்ண போகிறோம். பாயிலிங்குமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 7 மினிட்ஸ் பண்ணால் போதும். அப்போ தான் வந்து ஸ்பைசி பாஸ்தா செய்கிறப்ப வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு பாயில் ஆகிடுச்சிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு சீவ் வச்சுட்டு அந்த தண்ணியெலாம் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ அந்த பாயில் பண்ண பாஸ்தா மட்டும் நம்ம தனியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பைசி பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு மயூராவோட செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு நான் பொடிசாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதங்கட்டும். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு விழுது ரெண்டுமே வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் 3 பெரிய தக்காளியை வந்துட்டு அரைச்சி வந்து வச்சுருக்கேன். அந்த அரைச்சதை வந்துட்டு இது கூட வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி வந்து சேர்த்துருக்கேன். அது கூட வந்துட்டு கொடமிளகாய் வந்துட்டு நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சதை வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு வடைச்சட்டியில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து 4 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஸ்வீட் பாஸ்தாக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏலக்காய் வந்து கொஞ்சம் வதங்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 முட்டை வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது நல்லா வந்து கிளறி விட்டுருக்கேன். முட்டைக்கு தேவையான உப்பும் மிளகாய் தூள் வந்துட்டு இதில் வந்து சேர்த்தோம்னா வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வரும். ஏலக்காய் வதங்கினதுக்கப்புறம் நான் 2 டம்ளர் பால் வந்துட்டு மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இது கூட வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பால் வந்துட்டு கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த பாஸ்தா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் வந்து அந்த டொமேட்டோ பூரியும் அந்த எக்கு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து பரட்டி விடணும். அதே மாதிரி இந்த பால் வந்து இந்த பக்கம் கொதித்ததுக்கப்புறம் அது கூடயுமே வந்துட்டு பாயில் பண்ண பாஸ்தா வந்துட்டு நம்ம சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுவையான ஸ்பைசி பாஸ்தாவும் ஸ்வீட் பாஸ்தாவும் ரெண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. 6 hours later மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock கிட்ட தான் வந்து அரௌண்டு சாப்பிட்ருந்துருப்போம். ஸோ வெளியே கிளம்புறதுக்காக வந்துட்டு பாதாம் மில்க் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ப்ரீ ஷூட்டிங் வீடியோவில் வந்துட்டு அதை வந்து நான் ஒரு மக்கில் வந்து சர்வ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஆல்மண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரைசின்ஸ் வந்துட்டு டாப்பிங்ஸ்க்காக வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்து டி நகருக்கு வந்து போயிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சரவணா ஸ்டோர்ஸ். இங்கே வந்துட்டு டீஷர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் போயிருந்தோம்.
அங்கிட்டு வந்துட்டு டிஷர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்து அவங்க தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து போயிருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பேபி செக்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி அழகான பேபி டால்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து ரியல் பேபிஸ் மாதிரி வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு பேபிஸுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லாம் வந்துட்டு அவுட்ஃபிட்ஸ் வந்து அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் இதோட ரேட் மட்டும் ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. அதில் வந்துட்டு எனக்கு எந்த பேபி வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததோ அதை வந்துட்டு நான் பிக் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கிட்டேன். அப்படியே டீநகரில் இருக்க ஸ்ட்ரீட் ஷாப்பில் வந்துட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா வந்து மொபைல் கவர் வந்து வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லன்ச்சு சாப்பிடல. ஸோ ரொம்பவே வந்து பசியாக இருந்ததுனால அங்கே இருந்த ஃப்ரூட் சாலட்ஸ் வந்துட்டு நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தேங்காய் பூன்னு சொல்லுவாங்க, இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு போத்தீஸ் வந்து நாங்கள் போயிட்டோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா போய் டிஷர்ட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். எனக்கு அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அங்கேருந்து ஒரு சேரில் போய் அப்படியே உட்காந்துட்டேன். சரி ஷாப்பிங்லாம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பீச் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு சுண்டல் பயிர் வந்து வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அப்படியே டைரக்டாக வந்து மெரினா பீச் வந்து போயிட்டோம். இந்த வேவ்ஸோட சவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நைட் டைமில் வந்து பீச்சுக்கு போனாலே வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த இயற்கையான காற்றுல வந்துட்டு உட்கார்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு சங்கு வந்து வச்சு விற்றுட்ருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து கூட்டமாக வந்து சுற்றி நின்றுருந்தாங்க. அது ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு வந்துட்டு அப்படி நின்றுட்டே இருந்தாங்க. சரி அப்படி அங்கே என்னடா வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே வந்துட்டு ஆயிஷர்ஸ், அதுக்கப்புறம் சங்கு, இந்த மாதிரி அழகழகாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வந்து நான் ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணதுக்கப்புறம் வந்து அங்கே நான் வந்து ஒரு பர்ச்சேஸும் வந்து நான் பண்ணேன். அதை வந்து இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நான் டீட்டெயிலாக வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பீச்சுனாலே வந்து பஜ்ஜி, போண்டா, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷஸ், அதுக்கப்புறம் சங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பலூன் ஷூட்டிங். ஸோ இதை எப்படி மிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பலூன் ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லா ஷாப்புமே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோஸை வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோஸ், அதுக்கப்புறம் கிராண்ட் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பார்ட் 1, அதாவது டே 1 வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டே 2 வீடியோ. அதுக்கப்புறம் வந்து டே 3 வீடியோவுமே வந்துட்டு நம்ம சேனலை கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வந்துட்டு ரொம்பவே வந்து தேங்க்ஸ். நல்லா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரசீத் வ்ளாக்ஸ். பை, டேக் கேர்.